நாளாக சங்கத்தின் மூலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி அவருக்கு மலரஞ்சி செலுத்தும் நிகழ்ச்சி பற்றி அப்போது நடைபெற உள்ளது. அனைவரும் இருந்து என்று அவருக்கு நினைவஞ்சி தெரிவித்தது. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரம்பிங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. வாங்க சார், வந்தா போய் வாங்க, வாங்க சார், காசு சார், வாங்க சார், எஸ்பி சார், வாங்க வாங்க வாங்க, இந்த வந்துட்டார் சார் டிஎஸ்பி. வா சுந்தராஜி, வா சுந்தராஜி. நடைபெற்றுக் கொண்டிருக்காது அகஸ்டின் சாதக அமர நாயன் அவர்களுடைய நினைவு நாளை நாம் இன்று எழுச்சி நாளாக போட்டுகின்றோம். அவருடைய திருவுருவப்படத்திற்கு அனைவரும் மரியாதை செலுத்தியிருக்கிறீர்கள். அடுத்தது செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்கம் இன்னும் இன்னும் தொழிலாம் முன்னேறலாம் என்பதற்கும் தக்க ஆலோசனை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சங்கத்தின் பொருளாளர் பாலகிருஷ்ணன், மூத்த உறுப்பினர் திரு விழாவடியான், பன்னிரவு துணை ஆட்சியர் செயற்குழு உறுப்பினர் திரு கணேசன் ஆகியோருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். இந்த 30 நாள் வரை வந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். கண்டிப்பாக அன்பான நண்பர்களே, நமக்கு ஒரு மின்தடை இன்றைக்கு என்றைக்குமே நடக்காத மின்தடை
இன்றைக்கி ரெண்டு தடவை மின் தடை ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு செயற்குழு கூட்டம் நடத்த முடி செய்திருந்தோம் உங்களுடைய ஒத்துழைப்போடு. முதலில் இந்த செயற்குழு கூட்டம் ஆரம்பித்ததற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நிலமடந்து கிழிலொழுகும் சீரும் வதனமின திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறகுதலும் சரித்தனரும் திலகுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்தி செய்யும் புகழ் முழக்க இருந்த பெரும் தமிழனையே தமிழனையே ஊடு சீரிழமை சீரமையந்து சிறமறந்து வாழ்த்துருமே வாழ்த்துருமே. நண்பர்களே, நம்ம சங்கத்தின் உறுப்பினராக இருந்த மறைந்த ஒரு ஐந்து நபர்களுக்கு நாம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டியது. திரு முருகேசன் பாட்டு வாக்கியார், அப்புறம் திருமதி நபிசா பீவி குடும்ப ஓய்வூதியர், அப்புறம் ஜலால் பேராசிரியர் இணை பேராசிரியர், திரு எம் நடராஜன் துணை ஆசிரியர், டி ரோஷினி ராணி பாப்பா தலைமை ஆசிரியர், இவர்கள்லாம் நம்மை விட்டு நம்ம சங்கத்திலே உறுப்பினராக இருந்தார்கள். அவர்கள்லாம் நம்மை விட்டு பிறந்து விட்டார்கள். அவருடைய ஆன்மா சாந்தியடைய ஒரு நிமிடம் அனைவரும் மௌனம். அனைவருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் திருமங்கலம் செயலாளர் அறிக்கை 21/6/2024 திருமங்கலம் வட்டக்கலையின் 23rd பேரவைக் கூட்டம் கடந்த 25/11/2023 அன்று திருமங்கலம் SMP திருமணமாகவில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஹாஜி கே மவு பாஷா அவர்கள் தலைமை வைத்தார்கள். 23rd பேரவைக் கூட்டத்திற்கு துணைத் தலைவர் திரு இரா வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்க செயலாளர் திரு என் நடராஜன், செயலாளர் அறிக்கையினும் பொருளாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் 22/23 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையும் பேரவைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களிடையே சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்றார். மாநில துணைத் தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பேறு நிகழ்த்தினர். பேரவைக் கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றி மாவட்ட மாநிலம் மூலம் அரசிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். 13/1/2024 அன்று சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் மற்றும் சமத்துவ பொங்கலிட்டு உறுப்பினரிடையே மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தோம். மேலும் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் 16/2/2024 திருச்சியில் நடைபெறும் மாதாந்திர சங்கத்தின் வெள்ளி விழா மாநாட்டில் திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம். நாட்டின் 75th குடியரசு தின விழா 26/1/2024 அன்று சங்க வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரை நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் காலை சிற்றுண்டி வழங்கி கௌரவித்தோம். 16/2/2024 அன்று திருச்சியில் நடைபெற்ற மாநில சங்கத்தின் வெள்ளி விழா மாநாட்டில் திருமங்கலம் வட்டக்கலை உறுப்பினர்கள் 25 நபர்கள் கலந்து கொண்டு குழுவினரின் ஒரு சிற்றுண்டி மூலம் சங்கத்தின் வேண்டுகோளை நிறைவேற்றினோம்.
சங்க அமைப்பு தினமான 1/3/2024 அன்று சங்க உறுப்பினர்கள் திரளாக பங்கு பெற்று நமது வளாகத்தில் சங்க கொடி ஏற்றியும் நிறுவனர் அமரர் நாராயணராவ் அவர்களது நிழல் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மாநில நிர்வாகிகள், முன்னாள் மாநில தலைவர் திரு சாகுல் அமீதா அவர்களுக்கு பாராட்டு விழா மதுரையில் நடத்த வேண்டும் என விடுவிக்கப்பட்ட வேண்டுகோளை ஏற்று மதுரை மாவட்டம் 10/4/2024 அன்று நடத்திய பாராட்டு விழாவில் திருமங்கலம் வட்டக்கலையின் நிர்வாகிகள் மற்றும் முன்னணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முன்னாள் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து மரியாதை செய்யும் மகிழ்ந்தோம். மேலும் நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திருமதி பாண்டிச்செல்வி அவர்களின் மகன் திரு சாலமோன் அவர்களுக்கு நடைபெறும் திருமண நிச்சயம் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு திருமணம் நடத்தி வைத்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் 7/4/2024 அன்று நிச்சயதார்த்த விழாவிலும் 20/5/2024 அன்று திருமண விழாவிலும் திரளாக உறுப்பினர்கள் மகளிர் உட்பட கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து மகிழ்ந்தோம். இன்னும் வருங்காலங்களிலும் மாவட்ட மாநில சங்கம் வைக்கும் வேண்டுகோள்களை இச்சங்கம் முழுமையாக நிறைவேற்றி சங்க ஒற்றுமையை பேணி காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பான வேண்டுகோள் வருகிற 1/7/2024 என்னுடைய பிறந்த நாள் 92 நிறைவேற்று 93 ஆரம்பமாகிறது. அந்த இது விழாவுக்கு சங்க தலைவரும் மற்றும் இதர உறுப்பினர்களை கலந்து கொண்டு எப்போ விருந்து மதிய விருந்தெல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் பங்கேற்று என்னை கௌரவிக்கும்படி எல்லோரையும் வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன். கடந்த கால நடவடிக்கைகளை செயலாளர் அப்புறப்படிக்கலாமா சார்? நீங்கள் தான் கைப்பற்றி தேவையில்லாம அப்புறம். அடுத்தபடியாக வரவு செலவு 2023-2024 ஆண்டில் வரவு செலவு பொருளாதாரத்தில் அச்சுமையை போது அலுவலர் சங்கம் திருமங்கலம் கரெக்ட் கூட்டம் 1/4/2023 முதல் 31/3/2024 வரையிலான காலத்தில் சங்க வளர்ச்சிக்காக உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட வளர்ச்சி நிதி, நன்கொடை, பேரவை கூட்ட நிதி, உறுப்பினர் சேர்க்கை நிதி, வெள்ளி விழா மாநாடு நிதி ஆகியவற்றின் விவரங்கள். 2023-2024 வருடத்தில் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட வளர்ச்சி நிதி 93,200 ரூபாய், உறுப்பினர் சேர்க்கை நிதி 5,250 ரூபாய், உறுப்பினர்கள் வழங்கிய நன்கொடை 35,943 ரூபாய், உறுப்பினர்கள் வழங்கிய சங்க பேரவை கூட்ட நிதி 52,200 ரூபாய், உறுப்பினர்கள் வழங்கிய வெள்ளி விழா மாநாட்டிற்கான நிதி 21,900 ரூபாய், மொத்தம் 2,08,499,499 ரூபாய். செலவினங்கள் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கம் திருமங்கலம் கிளை 1/4/2023 முதல் 31/3/2024 வரையிலான காலத்தில் சங்க வளர்ச்சிக்காகவும் சங்கத்தை நிறுவுவதற்காகவும் செலவிட்ட செலவு விவரங்கள். பேரவை கூட்டம், மண்டப வாடகை, பேரவை கூட்டம் போட்டோ மற்றும் பத்திரிகை செலவு, அலுவலக கழிப்பறை பராமரிப்பு செலவு, சுதந்திர தின மீட்டிங் செலவு, மருத்துவ முகாம், தீபாய் ஒன்று வாங்கியது, உறுப்பினர்களின் இறப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு சென்ற செலவு, தபால் தலை மற்றும் டைப்பு நகர் செலவு, பேரவை கூட்டத்திற்கு வருகிறந்த பத்திரிகையாளர்கள் செலவு, அலுவலக கதவு மற்றும் அலுவலக சுத்தம் செய்தல் செலவு மற்றும் குடிநீர் மற்றும் மின் கட்டணம் ஆகியவை மொத்த செலவு 58,446 ரூபாய். மாநில மாநாட்டிற்கு நமது சங்கத்தின் அன்பளிப்பு, விளம்பர போடு, மாநில வெள்ளி விழாவிற்கு திருச்சி செலவு, திரும்பிய செலவு ஆக மொத்த செலவு 20,300 ரூபாய். சங்க பேரவை கூட்டத்தின் போது மதிய உணவு வழங்கியது
எழுதுபொருள் விளம்பரம் போது மற்றும் தேதி வழங்கிய செலவு 34,722 ரூபாய். மாநிலம் மற்றும் மாவட்ட மையத்திற்கு தங்கத்தின் சந்தா பங்குத்தொகை மற்றும் நன்கொடை வழங்கியது 5,300 ரூபாய். வங்கியில் டெபாசிட் செய்த தொகை 58,000 ரூபாய். கழிப்பறை சீரமைப்பு செலவு 12,700 ரூபாய். சங்க பேரவை அன்று உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி துண்டு மற்றும் சால்வை வழங்கிய செலவு 9,662 ரூபாய். மொத்தம் 1/4/2023 முதல் 1/31/2024 வரை ஒரு வருடத்தில் மொத்த வரவு 2,08,499 ரூபாய். 1/4/2023 முதல் 31/3 வரை ஒரு வருடத்தில் மொத்த செலவு 1,98,500 ரூபாய். 31/3/2023 முதல் கையிருப்பு 11,333 ரூபாய். 31/3/2024 வரை கையிருப்பு 21,331 ரூபாய். ஆக மொத்தம் 219,832 ரூபாய். இதில் மொத்தம் வந்து 219,832. இது கேஷ் பேலன்ஸு 31/3/2024 வரை 21,332 ரூபாய். ஃபிக்ஸட் டெபாசிட்டு 3,00,000 ரூபாய். 31/3/2024 வரை பேங்க் பேலன்ஸு 34,710 ரூபாய். கரவலி ஹெல்ப்புங்க அக்செப்ட் பண்ணது கரவலியல். இது ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது இதுதான் இந்த வருஷத்துடைய நம்மளுடைய சங்கத்துடைய வரவும் செலவு. வளர்ச்சி நிதி மொத்தமாக 93,000 வந்துருக்கு. எத்தனை உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தேழு பேர் இருக்காங்க நமக்கு இன்னும் வர வேண்டி இருக்குது. மூணு ரிமைண்டர் கூட ரிமைண்டர் போட முடியாது, அவ்வளோதான். மூணு ரிமைண்டர் போட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த இந்த வரவு செலவு ஏற்றுக்கலாமா? கொஞ்சம் கை கரவடி மூலம் உங்களுக்கு போய் அப்புறம் இந்த பேரை இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக மாப்பிள நான் அவங்கள பேச வச்சுருமா? அவங்கள பேச வச்சுருவோம் பேங்கரை. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாக சின்ன தகவலை உங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம நகரிலே ஈக்குடா என்ற வங்கி ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அந்த கருவேப்பிலை ஸ்டோர் பக்கத்தில் அந்த வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் வந்து டெபாசிட் தரவர்கள் ஏறக்குறைய ஒரு 3,000 பேர் இருக்கிறார்களாம். அந்த வங்கியின் மேலாளர் மற்றும் பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க உங்களிடம் ஒரு சிறு கருத்துக்களை கூற வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஒரு 25 நாட்களுக்கு முன்பாகவே வந்து எங்களுக்கு டைம் கேட்டாங்க. சார், இப்போ கொஞ்சம் சீதோ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கு, அதனால் உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் வர சிரமப்படுறாங்க. 21 பேர் எழுச்சினர் கூட்டம் போட்டுருக்கு. அன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லணும்னா நாங்கள் மறந்துட்டேன். ஆனால் சாரை வந்து நினைச்சு சார் கரெக்டாக ஞாபகம் வச்சு இன்றைக்கி வந்துட்டார். அவர் 10 நிமிடம் அந்த வங்கியின் நடவடிக்கைகள் கொடுத்து உங்களிடையே உரையாற்றுவார். நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறீங்க. வாங்க. வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னோட நன்றி சொல்லுங்கள்.
நான் ஈக்குவஸ் பேங்கோட மேனேஜர், என்னோடய நேம் கார்த்திக். ஈக்குவஸ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. மற்ற பேங்க்கோட நம்ம பேங்க்கில் வட்டி விகிதம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துலேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 9% வரைக்கும் நம்ம வட்டி கொடுத்துருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 7% வரைக்கும் நம்ம வட்டி கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம மெயினாக இங்கே வந்து நம்ம பேசுகிற சார்ட்டை கேட்டிருந்தோம் அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் அதிகமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்களுடைய பிஎஃப் பணம் எல்லாமே டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு மற்ற பேங்க்கில் ஆல்ரெடி எல்லாம் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, கம்மியான வட்டி விகிதத்தில் போட்டுருக்கோம். நம்ம பேங்க்கில் அதோட நம்ம அதிகமான வட்டி விகிதம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் சாப்பிட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் சாப்பிட்டு நம்ம வண்டியை கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தோம். அதுக்கு இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எல்லா பேங்க்லேயும் வச்சுருப்பீங்க, அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. மெயினாக அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா சார்ஜஸ் பே பண்ணுங்க. சின்ன சின்ன சார்ஜஸ்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. எதனால அப்படின்னா, நம்ம பேங்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆகுது. ஸோ எல்லா பேங்க்லையுமே நீங்கள் டெபாசிட் பண்ண, நீங்கள் வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிடுவீங்க. அதில் சின்ன சின்ன அமௌண்ட் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி பிடிப்பாங்க மற்ற பேங்க்கில். அந்த சார்ஜஸ் எதுவுமே நம்ம பேங்க்கில் கிடையாது. ஸோ இதை மெயினாக உங்கள்கிட்ட கொண்டு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ மற்ற பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் இப்போ மற்ற பேங்க்கில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 7% 7% வட்டி விகிதம் இருப்பாங்க. நம்ம பேங்க்கில் கொடுக்குற வட்டி சேர்ந்தது 9% சீனியர் சிட்டிசனுக்கு மட்டுமே. நார்மல் சிட்டிசனுக்கு 8.5% கொடுக்குறாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 7% நீங்கள் அக்கா வைக்கக்கூடிய பணத்துக்கு 7% வட்டி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஏதாவது கம்மியான வட்டி விகிதத்தில் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்ம பேங்க்கில் நமக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நம்மளோட அந்த வட்டி விகிதத்தை உங்களுக்கு எல்லாமே ஃபேமிலிஸ் உங்களுக்கு கூட சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து சப்போர்ட் இது ஆர்பிஐ அப்ரூவல், ஆர்பிஐ அப்ரூவல் லைசன்ஸ் வாங்கின பேங்க் ஈக்விட்டாஸ் தான். ஆமாம், ஆர்பிஐ ஆர்பிஐ லைசன்ஸ் 2016 ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்கினது. 2007 ஸ்மால் மைக்ரோ ஃபினான்ஸை ஸ்டார்ட் பண்ணது. 2016 பேங்க்கை லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஎம்பி பேங்க்கில் 9.0 இல்லை சார், கும்பகோணம். கும்பகோணம் அது பேங்க்கில் ஃபினான்ஸ். ஸோ நம்ம இல்லை, பேங்க் பேங்க்கில் ஃபினான்ஸில் உங்களுக்கு 9.5 வரைக்கும் கொடுப்பாங்க. ஃபினான்ஸில் 9.5 வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஆனால் பேங்க்கில், நம்ம பேங்க்கில் லைசன்ஸ் வாங்கின பேங்க்கில் நம்ம தான் வட்டி அதிகமாக கொடுத்துருக்கோம், 9% வரைக்கும். நியர்பையாக எங்கெங்கே உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது சார்? தமிழ்நாடு, இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட் பிரான்ச்சு. சென்னை இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு பேஸ் ஸ்டார்ட் பண்ண தொடங்கப்பட்ட வங்கி தான். இது ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் சார். ஆமாம் ஆமாம், ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்கப்பட்ட பேங்க் தான். தமிழ்நாடு பேசுகிறோம். பிரான்ச்சஸ் எத்தனை இருக்குது தமிழ்நாடு முழுக்க? கிட்டத்தட்ட 500 பிரான்ச்சஸ் மேலே இருக்குது. ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. மதுரையில் எங்கே சார் இருக்குது? மதுரையில் கேகே நகர் காமராஜர் சாலை, இங்கே நம்ம பக்கத்துலேயே ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்துலேயே இருக்குது. சிவகாசி இருந்தால் எல்லாருமே சொல்லுங்க சார். எப்படி சார் இது முத முத இப்போ பேங்க் எடுத்தவுடனே பேங்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 2006 இதுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் மகளிர் சுயதேவ் குழு மூலயமா ஸ்டார்ட் பண்ணது தான் சார். மகளிர் சுயதேவ் குழு மூலம் ஸ்டார்ட் பண்ணி அதிகமான லோன் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். மக்களுக்கு அதிகமான லோன் கொடுத்ததில் என்பிஏ பர்சன்டேஜ், அதாவது கடன் வாங்கி பழையோடைய அதை பேங்க்கு கட்டுவாங்க இல்லையா, அந்த கட்ட சில பேர் மேக்ஸிமம் கட்ட முடியாமல் இருப்பாங்க. அந்த என்பிஏ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. நம்ம ஈக்ராஸ் பேங்க்கில் என்பிஏ பர்சன்டேஜும் கம்மியாக இருக்கும். பேங்க்கு நல்ல க்ரோத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு அந்த என்பிஏ தான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்ட பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஏ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதில் அந்த என்பிஏ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளோட இன்கம் இப்போது நம்மளுடைய ஈக்ராஸ் வங்கியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 crores டோட்டல் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து 32,000 crores நம்ம பேங்க்கில் இப்போ நம்மளோட பேங்க்கோட க்ரோத்து. வரா கடன் வந்து நம்மளே கம்மியாக இருக்குது. ஆமாம், அவ்வளோதான் கம்மியாக இருக்குது.
நம்ம அதிகமாக லோன் நம்ம அதிகபட்ச லோனே 5 கோடி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட வகாக்கடன் வந்து கம்மியாக இருக்குது. நகைக்கடன் நீங்கள் இஎம்ஐ நீங்கள் மற்ற பேங்க்லாம் அசல் வட்டி மொத்தமாக கட்டிட்டுருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் வைக்கும்போது 58 பைசாவும். இஎம்ஐ இல்லாமல் எப்பயும் போல் 12 மாதம் 1 இயர் நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது 98 பைசா. எல்லா லோன் வீட்டு கடனில் இருந்து நகை கடன் இருந்து வண்டி லோன் கடனில் இருந்து எல்லா கடனுமே பண்ணுறேன். ஆமாம், செக்யூரிட்டி நம்ம லோன் வாங்கினாலே செக்யூரிட்டி வச்சாங்க. ஷேர் யாருங்க சார்? நம்ம இதோடைய எம்டி வந்து மிஸ்டர் வாசுதேவன் சார். சார் முன்னாடி சுந்தரம்ல அதுவும் அதுல வந்து தனியா வந்து அவங்க மூலியமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். கணேஷன் அப்புறம் எப்படிங்க சார்? 10 வருஷம் உங்களுக்கு வட்டி நம்ம பேங்க்ல இல்ல ஆவியில உள்ளபடி உங்களுக்கு வட்டி கம்மியாகும். சார் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க சார், வெயிட் பண்றாங்க அடுத்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கணும். சந்தேகம் கேளுங்க. பேங்க் பக்கத்துலயே தான் நம்ம ஆவி அலுவலகத்து பக்கத்துலயே இருக்கணும். பேங்க் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வட்டியும் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்து உங்களுக்கு நாங்கள் நம்முடைய அழைப்பு ஏற்று அவங்களும் வந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை நம்ம அமல்படுத்திட்டோம். அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நிறைய டெபாசிட் தர்றோம், டெபாசிட்டு வாங்குறோம், நாங்கள் வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு கோரிக்கையை நீங்கள் கொஞ்சம் பரிசீலித்து அவங்களுடைய வங்கியில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் பிஸ்கெட்டு டீயை தான் அவங்க நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. சாப்பாடே நாங்கள் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்னாங்க. இல்லை சார், நாங்கள் இந்த சாப்பாடுக்கான வழிவகைகளை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் சாப்பாடு இன்னொரு தான் நீங்கள் பேரவைப்படுத்துகிற நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நீங்கள் அதில் நீங்கள் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிங்கன்னு அவங்ககிட்ட தனிவாக சொல்லிட்டோம். அவங்க இந்த வந்து நமக்கு இவ்வளோ தூரம் ஒரு மரியாதை பண்ணி அவங்களும் பேசி இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. நாளைக்கு வந்து எல்லா பேருமே பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கோங்க. நன்றி. அடுத்தபடியாக நம்ம சங்க ஏற்குழு உறுப்பினரும் மூத்த உறுப்பினருமான திரு குண்டர்த்திகள் துண்டு குண்டர்த்திகள் துண்டு அந்த சங்கத்தில் இன்றைக்கி ஒரு 30 தான் நம்ம துறைத்தலைவர் சொன்னார். ஒன்று எரிச்சினாலும் இன்னொன்று பிறந்தனால இன்னொன்று செயற்குழு கூட்டம். அதானே இந்த பிறந்தனால தான் நம்முடைய திருவாவடியான் சார் அவர்களுடைய 80 வயது பூர்த்தி இன்றைக்கி தான் அவர் இன்றைக்கி ஒரு சின்ன உங்களை விளைவு கொடுக்குறாரு. அடுத்து நம்மளுடைய துணையாட்சியர் கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவர் 19 தேதி பிறந்தநாள். அவர் 20 தேதி வரையினார். வேண்டாம், 21 தேதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவரும் நண்பர்கள், அவர் 1000 ரூபாய் நண்பர்கள் இருக்கிறாரு. அவருக்கும் இங்கே நாங்கள் ஒரு உள்நாடை பொறுத்தார் இல்லையா தயாராக இருக்கலாம். அதேபோல் நமது பொருளாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கும் 19 பிறந்தநாள். அவருக்கும் உள்நாடை பொறுத்தி கௌரவிக்கலாம்னு முடிவு செஞ்சு உள்நாடை பொறுத்திக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் செயற்குழுக்கு வரணும். கொண்டாங்க சங்கத்தின் சார்பாக
சங்கதி சார்பாக சங்கதி சார்பாக நமது 23வது பேரவை கூட்டம் ரொம்ப சிறப்பட உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பட நடத்தி முடித்தோம். அதன் பின்பு குடியரசு தின விழா, பொங்கல் விழா, அமைப்பு தினம் இதெல்லாம் நடத்தி முடித்தோம். இதில் வந்து 14-24 அன்று நம்ம மாநில சங்கத்தின் வெளி விழா மாநாடு சென்னை திருச்சியில் நடைபெற்றிருக்கோம். அதில் வந்து நம்ம போனவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். அந்த தீர்மானம் பிரகாரம் ஒரு 25 மெம்பர்கள் பேர் கொடுத்துருந்தாங்க, மகளிர் உட்பட பேர் கொடுத்துருந்தாங்க. அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒரு சிற்றுந்து மூலமாக மதுரைக்கு சென்று மதுரை மாவட்டத்தோடு சேர்ந்து இணைந்து நான் திருச்சிக்கு சென்றேன். திருச்சிக்கு செல்லும் வழியிலே அந்த சிற்றுண்டி செலவுகள்லாம் மதுரை மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயராம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே சென்றோம். அது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டத்தோடு எழுச்சியோடு நடைபெற்று ஒரு ஓய்வுபெற்ற சங்கத்திலே தமிழ்நாட்டில் இப்போ சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம சங்கத்துடைய எதிர்ச்சி பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 5000 பேர் முன்னதாக இந்த மத்தியானம் தருது. நூற்றுக்கணக்கான பேருந்துகள், சிற்றுந்துகள், கார்கள் மூலமாக உறுப்பினர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார். அது சிவப்பு என்னென்றால் அந்த மாநாட்டிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஒன்று சுப்பராயன் திருப்பூர் வளர்ச்சி கம்மி சுப்பராயன் திருப்பூர்கார். அடுத்து திருச்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர். அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த சிவா, திருச்சி சிவா அவர்கள் கலந்துருக்கார். மாநாட்டிலே முந்தையெல்லாம் பேரவை கூட்டம் நடக்கும், பொதுக்குழு கூட்டம் நடக்கும், சேர்ப்பு கூட்டங்கள் நடக்கும், மதிய சாப்பாடோடைய உறுப்பினர்கள் கலைந்து கொள்வார்கள். ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்பதற்காகவே அத்தனை கூட்டமும் அசையாமல் இருந்தது, குறையாமல் உட்கார்ந்து அங்கே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு 5000 பேருக்கு டீ பிஸ்கெட்டு போன உடனே அது போக மதியம் சாப்பாடு ஒரு 4 வகை சாதங்கள் பஃபே சிஸ்டம் கொடுத்த ஒரு சாப்பாடு அத்தனை பேரையும் அவங்களுடைய மனங்காரம் கொடுத்து அது போக கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் கொடுத்தார். அதெல்லாம் நாங்களாம் வாங்கிட்டு வந்தோம், நினைவு பரிசு. அது சங்கத்தின் மூலமாக ஒரு நினைவு பரிசு, வாகன் கண் மருத்துவமனை மூலமாக ஒரு நினைவு பரிசு, ரெண்டு பரிசுகள் வச்சு எல்லா பேரும் வாங்கிட்டு வந்தோம். அந்த கூட்டத்தில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே அவர்களுடைய பேரவையில் இது ஒரு சாதாரண கோரிக்கை, 10% சாதாரண கோரிக்கை, நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்லி வாங்கி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைசியாக நிறைவாக பேசிய திருச்சி சிவா அவர்களுடைய உரையிலே இந்த 10% என்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கையை எழுதினதே நாம் தான். அந்த 10% கோரிக்கையை இந்த பாராளுமன்றத்தில் தேர்தல் முடித்தவுடன் நான் முதலமைச்சரிடம் பேசி உங்களுக்கு வாங்கி தருகிறேன். நீங்கள் அதை வெற்றி விழா மாநாடு இப்போ நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அதே நன்றி அறிவிப்பு மாநாடாக நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதன் பிரகாரம் இதை வந்து அவர்களை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வந்தது, திருப்பூரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வந்தது, கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருநாவுக்கரசை அழைத்து வந்தார்கள், புதுக்கோட்டை மாவட்டமும் திருச்சி மாவட்டமும் சேர்ந்த நிர்வாகிகள் திருச்சி சிவாவை அழைத்து வந்தார்கள். அந்த திருச்சி மாவட்ட உறுப்பினர் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது மீண்டும் ஒரு திருச்சி சிவா அவர்களை அணுகி நமக்கு இந்த 10% இந்த கூடுதல் ஓய்வு 70 வயது கூடுத 10% ஓய்வூதியத்துக்கு குடும்ப ஓய்வூதியத்துக்கு இந்த 10% ஓய்வூதியத்தை கூடுதல் சதவீதத்தை வாங்கித்தர அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.
கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் கடந்த காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த 2024. அதுக்கப்புறம் வருகிற தேர்தல் கூட்டம் 24வது தேர்தல் கூட்டம் நடத்தணும். அது வந்து நவம்பரில் நடத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த நவம்பரில் நடக்கும்போது அந்த தேதியை தான் நாங்கள் சின்னாலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த அறிவிக்கும் போது எப்படி எப்பவும் போல உங்களிடம் தான் நாங்கள் வருவோம். நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பேரவை கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிறோம். ஏன்னா போன விட்ட பேரவை கூட்டத்தில் வந்த வரவு 46,000 ரூபா, சில 1,12,000 ரூபா. 42,000த்துக்கும் 1,12,000த்துக்கும் எங்கே செலவு? அந்த செலவு அந்த அதுதான் வரவு. அதில் வந்து நம்ம வந்து அதில் நம்முடைய செயற்குழு உறுப்பினர் ஏஎம்பி அவர்கள் அதில் அவர்களுடைய அந்த பரிசு நினைவு பரிசு கொடுக்கறதில் அவங்க பொறுப்பேற்றுக் கொண்டதுனால அந்த செலவு எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மற்றபடி மண்டல செலவு, சாப்பாடு செலவு, அதெல்லாம் சேர்த்து துண்டு அதெல்லாம் சேர்த்து 1,12,000 ரூபா ஃப்ரீயாக வந்தாங்க. அதனால் செலவுகள் அதிகமாகுது, வரவு கம்மியாக இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நாங்கள் இனிமேல் இன்னொரு தடவை மற்ற அணுகி அந்த பேரவை கூட்டத்திற்கான ஒரு நிதியையும் உங்கள்கிட்ட கூட்டணும். நீங்கள் மனசு வச்சா தான் பேரவை கூட்டம் சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா அந்த பேரவை கூட்ட நிதியையும் நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்து வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு இந்த மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 தடவை கரண்ட் போயிடுச்சு. 2 தடவை கரண்ட் போன உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் நமக்கு கஷ்டமாயிருக்கும். அதனால் ஒரு யூபிஎஸும் ஒரு பேட்டரியும் சங்கத்துக்கு வாங்கலாம்னு ஒரு நோக்க நிர்வாகத்தை பேசியிருக்கோம். அதற்கு நீங்கள் தான் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா ஒரு நாங்கள் சங்கத்திலேருந்தே நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு சங்கத்திலேருந்து வாங்கி உயிர்த்து ஒரு 2 ஃபேனு 4 லைட்டுக்கு மட்டும் அது யூஸ் பண்ணுற மாதிரி யூபிஎஸ் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மின் இடர்பாடுகள் வரும்போது அதை தடுத்துக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அது வந்து புதுநலன் கருத்து தான் இது முடிவு பண்ணியிருப்போம். ஏன்னா போன வேண்டாம், போன சனிக்கிழமை வந்திருந்தான் நாங்களாம் உட்காந்து வேலை பார்த்தோம். அன்றைக்கி டோட்டலாக 5 மணி வரைக்கும் வரல கரண்ட்டு, வேலை பார்த்தோம் ஒன்று உட்காரவே முடியல. இன்றைக்கி அதனுடைய பலன் நாங்கள் இன்றைக்கி அது ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கும் போது இன்றைக்கி அது 2 பேரும் அந்த இடைஞ்சலாகிடுச்சு, அந்த இடைஞ்சலாகி போச்சு. அதனால் உங்களுடைய உங்களுடைய நன்றி. கண்காணிப்பாளர் ஓய்வு நிறைய ஆர்வமோடு நீங்க செஞ்சீங்கன்னா சங்கம் நல்லா வளர்ச்சி. நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த வீடுகளை வந்ததுனால கூட்டமே இருந்தா கூட்டமே இருந்தா நாங்க 4 பேர் மட்டும்தான் உட்காந்துட்டே இருந்தோம். அதில் சில சமயங்களில் நம்ம உடம்பை நம்மளுடைய அமைப்பு செயலாளருக்கு உடம்பு செயல்பட போச்சு அவர். அதை வந்து அவர் 1 மாதம் வரல. நம்ம அவர் வந்து பரமக்குடியில் ஒரு வேலை, அவர் போயிட்டார் அங்கே பொருளாளருக்கு அந்த ஊரில் அவருக்கு அந்த ஒரு கட்டணம் கட்டி அதில் போய் அதோட கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சங்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா முடியலை. அதனால் இதெல்லாம் வந்து முடியலை. சில பேருக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கு, இதாக இருக்குது. அதனால உறுப்பினர்களும் ஆரம்பம் வந்து பங்கேற்கலாம். அவ்வளோ வீர் கடுமையான இந்த வீர் கடுமையான இனி வருங்காலத்தில் நீங்கள் வந்து திங்கள் வேலை அதிகமாக வந்து கொடுக்குங்க, ஒரு அளவலாகுங்க, பேசுங்க, சந்தோஷம் பாருங்க. எல்லா பேரும் இருங்க. ஒரு சீட்டு குரூப் ஒன்று நடத்துகிறோம். இந்த சீட்டு குரூப் இன்னும் விரும்புனா அடுத்த வருஷம் இன்னும் 4 குரூப்பாக 5 குரூப்பாக கூட சேர்த்து நடத்துவோம். அனைவரும் கலந்து கொடுங்க, சந்தோஷமாக இருக்க. இந்த கோரிக்கையில் நீங்கள் இந்த யூபிஎஸ் கோரிக்கையில் சார் நிறைவேற்றி கொடுத்தாங்க, பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு பேட்டரி வாங்கிடுறோம், நீங்கள் யூபிஎஸ் கொடுத்துருங்க. அது போக பேரவை கூட்டத்துக்கு போன வட்டம் 350 ரூபா கொடுத்தோம். எதா பேரும் அதான் சொன்னேன், செலவு சொன்னேன், வரவு வந்துச்சு வரவு சொன்னேன். அந்தக்கு எவ்வளோ எவ்வளோ உங்கள்கிட்ட இருந்து நன்கொடையை வாங்கிக்கலாம்ன்றது ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் பேரவை கூட்டம் போன வட்டம் 350 ரூபா வாங்கணும், இந்த வட்டம் எவ்வளோ வாங்கலாம்ன்றது சொன்னீங்கன்னா வரவு இருந்தாக்கா செலவு பண்ண முடியும். ஆனால் தங்கத்தில் கொஞ்சம் பணம் இருந்ததுனால இப்படி செலவு வச்சுக்கோம், அதனால் ஒன்றும் இல்லை. இருந்தாலும்
சங்கத்தில் ஒரு நிதி இருந்தால் தான் சங்கத்துக்கு வலிமையாக இருக்கும், மரியாதை இருக்கும். அதனால் இல்லை உங்கள்கிட்ட வந்து வாங்கின பணம் தான் நாங்கள் பேங்க் வளர்த்து வேறு யாருமே யாரும் நாங்களாம் பண்ண முடியும், நிர்வாகம் யாரும் போடலை. ஆனால் மனமூந்து நிறையா நாங்கள் நன்கொடை கொடுக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய மூத்த உறுப்பினர் சங்கநாராயணன் அவர்கள் அவருடைய கவர் கொஞ்சம் எந்திரிக்கும் அவருக்கு இன்னொரு அவருடைய இரண்டு பேரன்கள் இரண்டு பேட்டிங்கிற பேரன்களா ரெண்டு பேரன் ரெண்டு ரெண்டு பேரங்க ஆமாம் ரெண்டு பேரன் ரெண்டு ரெண்டு மகளுக்கு பொண்ணு பேரங்க பொண்ணு பேரங்க இவர் கொண்டு பாருங்க இவர் பொண்ணு பறங்க பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பிறந்த நாள்களை முன்னிட்டு 2000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. 2000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயலாளர் அப்பாடா 93 வயசு அவர் பிறந்த ஒரு மாதமா ரெண்டு மாதமாக தான் அவரை கொஞ்சம் நாங்கள் நீங்கள் கொஞ்சம் வீட்டு ஏறுங்க உங்களுக்கு தேவைங்க நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டோம். அவரை பாராட்டி அவருக்கு ஒரு துண்டு சங்கத்தின் சார்பாக ஒரு துண்டு போடணும். அவர் வருவாய்த்தூரில் எங்களோட பணி கொண்டவர் சார். சங்கநாராயணன் அவர் பேர் சங்கநாராயணன் எங்களோட பணி கொண்டவர் வாழ்ந்த வயதிலே வணங்குகிறோம் கணேசனுக்கு வயசு 72 72 கணேசனுக்கு நம்மளாம் முடிச்சுட்டு 72 அந்த கணேசனுக்கு 72 பாலகிருஷ்ணனுக்கு 78 சாருக்கு 80 முடிஞ்சு வாங்கிட்டாரு 20% வாங்கிட்டாரு சார வணக்க வேண்டிதான். ஏமா உங்களுக்கு என் வயசு 75 நடக்குதுமா 5 எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் நல்லா செயல்படுறோம். அதான் அப்படியே செயல்படுறோம். ஏன்னா இது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கு. இன்னைக்கு 2000 அந்த அந்த பேரை போட்டதுக்கு எவ்வளோ அதை பேசுகிறேன் சார். ஒரு நிமிஷம் இந்த செக்ரட்டரி வந்து அவருடைய 92 முடிஞ்சு 93 ஆரம்பிக்குது 1-7 அவர் வந்து இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நடத்தி எல்லாரும் வந்திருக்க கண்டிப்பா வாங்க. எல்லாரும் தெரிய நான் முடிவு பண்ணி சொல்றேன். முடிவு பண்ணி எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல போட்டு விடுறான், லெட்டரும் போட்டு விடுறான், வந்து கிளம்புங்க. டிக்ஷனரி வேணும்னா எம்பி வேணுமா சொல்லிடுங்க. சாப்பாடு அவர் எதுக்கு ரெடி அவர் கொடுத்த நண்பர்கள் இந்த சங்கத்துக்கு ஏற்கனவே ஒரு 50,000 அவர் கொடுத்த நன்கொடைகள் ஒவ்வொரு பேரையும் கொடுத்ததுக்கு 2000, 5000, 6000 போர்வை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் அவர் கொடுத்த நன்கொடையை நாங்கள் மறக்கவே முடியாது. அவரை நன்கொடை கொடுத்துருக்காரு. அவர் மீண்டும் ஆக்கி விட்டு அவர்கிட்ட நாங்கள் வந்து நாங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவருக்கு 1-7 திங்கக்கிழமை வருது. ஒன்னாந்தே காலையில் திங்கக்கிழமை வருது. அன்னைக்கு அவருடைய பிறந்த நல்லா கொண்டாடிடலாமா? அவர் கொஞ்சம் காலம் கொஞ்சம் சரியா கேட்க என்ன சாப்பாடு என்னன்னு சொல்லி சாப்பாடு அப்புறம் முடிவு பண்ணி கண்டிப்பா வாங்க. அது நம்ம குறைந்த ஒரு பேரை கொடுத்துருந்தால இந்த பேரவை குற்றத்துக்கு சிறப்பு விருந்தாக இருக்கின்றார் மாவட்ட மையத்தின் தலைவர் ராமானுஜன். மூத்த உறுப்பினர்களே, நம்ம எல்லாம் முடிச்சு உறுப்பினர்களே,
ஆர்வமிக்க உறுப்பினர்களே, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆளுநர் உறுப்பினர்களை உங்கள் அனைவரையும் வரைய வரைகிற வரவேற்கின்றேன். தலைவர் இப்போ வந்து பேரவை பற்றி பேசினார். என்ன சொன்னீங்கன்னா, பேரவையில் வந்து யார் தராங்களோ நீங்க என்ன சொன்ன ரசீது போட்டு தரீங்க பேரவைக்கு? பேரவை கூட்டத்துக்காகவே போடுறோம். அது வந்து சார், நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து சிலைப்பை தான் தராங்க. நாங்களும் கடிதம் போட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் செலவு அதிகமாக போயிட்டே இருக்கு. மண்டப படம் ஏற்றிட்டாங்க, இங்கேருந்து கொண்டு போகிறது தெரியுமா? ஏன்னா இது நம்ம சங்கம் சார், நம்ம குழாம், நம்ம அனைவரும் வந்து ஒத்துழைக்கிறதுலாம் மிகவும் சிறப்பாக நடத்த முடியும். இப்போ மாநிலத்திலேருந்து வாக்கு கொடுத்தோம், இப்போ அவங்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் நினைக்கிறேன். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய என்னென்ன சஜஷன் சொல்கிறீங்களோ அதை ஏற்றுக்கணும். கீழே இருந்து நம்ம என்ன வசூல் பண்ணலாம் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அனைவரும் கருத்து கேட்டு விடுவேன் சார். கண்ணியா சார், நீங்கள் உங்கள் ₹500 ரூபீஸ் ஐயா, ₹500 சொல்லிக்கலாம். அவருடைய கருத்து இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, பேரவை நிதிக்கு எவ்வளவு வசூல் பண்ணும்? அதான் 500 சொல்லிருக்காங்க. 500 அவருடைய கருத்து. வேற கருத்துக்கள் சொல்லுங்க. மைனான் குளிச்சுங்க. நானும் கூட்டு உட்கார்ந்து ₹500 நன்றி. தோழர்களே, பெரும்பான்மையான கருத்துக்கள் ₹500 முடிச்சு தாண்டி சார் எவ்வளவு சார் போடலாம்? அந்த பெரும்பான்மையான ஒரு சங்கம் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும், சில பல எதிர்பாராத செலவினங்களை மீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து சங்கத்துல பைனான்ஸ் வந்து வலுவா இருக்கணும். வரவு கம்மியா இருந்து செலவு கூட இருந்தா சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ங்கறத மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு சார், 4 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி கூட்டம் பேரவை கூட்டத்துக்கு வந்து 250 பேர் வந்து வந்தாங்க. கொடுத்தாங்க உறுப்பினர் கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்படி 150 பேர் தான் கொடுத்துருக்காங்க போனதில். இன்னும் நீங்கள் 500 போட்டீங்கன்னா 100 தான் கொடுப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து விளையிருந்தாங்க.
நீங்க நல்லா யோசிக்க, நீங்க பேரவை கூட்டம் பெரிய காரியத்தோட நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஒதுக்கிறாங்க, அதை பாருங்க நீங்க. அதனால நீங்க தொகை வந்து கூட்டுறதே கிடைக்காதீங்க, செலவு போறீங்க, இல்ல வேற ஏதாவது கருத்து சொல்றீங்க, நீங்க ஒரு 10,000 நண்பர்கள் கொடுக்கலாம், பெரிய காரியம். போட்டுக்கலாம் விருப்பப்பட்டவர்கள் பார்க்கும்பொழுது 400 ரூபாய் என்று முடிச்சா என்று தெரிஞ்சிருந்தோம்.